ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இன்றைக்கி நம்ம ஐபிபிஎஸ்ல ரிலீஸ் ஆகிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிளர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜூலை 1ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டே டு அப்ளை வந்து 21st of July. அண்ட் மற்ற டென்டேட்டிவ் டேட்ஸ் அண்ட் மந்த்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேங்க்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கெனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி, சிட்டிசன்ஷிப். செகண்ட் வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா, மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 28 இயர்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி ஆர் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் வந்து கேட்டிருக்காங்க. வேலிட் ஒரு மார்க் ஷீட்டாக டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு இருக்கணும். கம்ப்யூட்டர் லிட்ரலிசியில் ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இஸ் மேண்டேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஷுட் ஹேவ் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் லாங்குவேஜ் அண்ட் ஷுட் ஹேவ் ஸ்டடிட் கம்ப்யூட்டர் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல், காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூட். கிரெடிட் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 175 rupees ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்என், டிஇஎஸ்என் கேண்டிடேட்ஸ் அண்ட் 850 rupees ஃபார் ஆல் தி அதர் கேண்டிடேட்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபர்ஸ்ட் நமக்கு நீச்சலாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு டோட்டலாக 100 questions ஃபார் 100 marks, டியூரேஷன் 60 minutes இருக்கு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் அபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், 180 questions ஃபார் 200 marks வந்து இருக்கும்னு கொடுத்துருக்காங்க ஃபார் 160 minutes. ஸோ என்னென்ன டெஸ்ட் வந்து என்னென்ன வேர்ஷனில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 எக்ஸாமுமே அட்டெம்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 0.25 ஆஃப் தி மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே தனியாக நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அஃபிஷியல் பேஜ்லேயே நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தனியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம அஃபிஷியல் பேஜில் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஸ் மென்ஷன் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன் சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் அண்ட் ஈச் பேங்க் செக்டர் வைஸாக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய
லொக்கேஷனை பொறுத்து நம்மளுடைய ஸ்டேட் வைஸாக ரிசர்வேஷன் வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ அகெயின் இதையும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளோட லொக்கேஷன் எங்கே நியர்பை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸ்கேன் இமேஜுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் தேவைப்படும், எப்படி இருக்கணும், அதனுடைய ரெசல்யூஷன் என்ன, ஃபைல் சைஸ் என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிற எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை மீட் பண்ணாமல் இருக்கும்போது அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகபிளாக இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். Thank you.